வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் ட்ரெடிஷ்னல் கிச்சன் இப்போ ராகி குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு கப் தோசை மாவு ஒரு கப் ராகி மாவு ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு எண்ணெய் ஒரு பவுலில் இந்த தோசை மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ராகி மாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ அடுத்து ஒரு பேனில் லேசாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் மற்ற ஐட்டதெல்லாம் சேர்க்கலாம் கடலைப்பருப்பு இது உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதையும் இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குழிப்பணியாரம் பேனில் லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நான்ஸ்டிக் பேனுன்றதால நீங்கள் எண்ணெய் லைட்டாக சேர்த்தா போதும் இப்போ இந்த மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் திருப்பிட்டுக்கோங்க
இந்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். ராகி குழிப்பணியாரம் தயார். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. சரி, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.